Assalamualaikum and hi everyone. Now, unga Roshi ellarum eppadi irukkeenga friends? We all are doing good. Again, innumore interesting ana video la unga ellarume sandhikkaradhula rombavume sandosham. Indha video pathinga sonna na last week da shoot pannirundha. Idhula vandu neenga request panni kettirundha rendu recipe vandu na share pannikiren. And adhu kudave ennoda sister oda maganukku vandu sunnat kalyanamume seidirundanga. Adhula vandu kutti or family get together me seidirundam. So idu ellathayume seithathan indha vlog vandu varapogudhu. Indha video kandippa interesting a irukum. So video was skip பண்ணாம கடைசி வரை பாருங்க அதுக்கு முதல்ல நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்களா இருந்தா மறக்காம subscribe பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நான் போற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஒரு 2 மந்த்க்கு முதல்ல நான் ஷேர் பண்ண vlog அண்ட்ல பொரிச்ச கத்திரிக்காய் கறி அதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து நான் செய்திருந்தேன் அதோட ரெசிபி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நானுமே வந்து ஷேர் பண்றதா சொல்லிருந்தேன் பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்காக வேண்டி ரொம்பவே sorry சோ அவங்க எல்லாருக்காக வேண்டியத இந்த ரெசிபியை வந்து இதல ஆட் பண்ணிக்கிறேன் So, இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா பொரிச்ச கத்தரிக்காய் கறி செய்யிறதுக்காக வேணி எனக்கு தேவையான சைஸ்ல உள்ள கத்தரிக்காய் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் வந்துட்டு இன்னைக்கு எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் சமைக்க போறேன் அதனால எனக்கு வந்து நிறைய கத்தரிக்காய் தேவையில்ல ஒரு 4-5 கத்தரிக்காய் இருந்தாலே போதுமா இருக்கும் கத்தரிக்காய் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டதுக்கு பிறகு இன்னைக்கு சமையலுக்கு தேவையான மத்த எல்லா திங்ஸையுமே க்ளீன் பண்ணி கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக குக் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிருந்தேன் ஸோ இன்னைக்குரிய லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோ ரைஸ் பீஃப் கறி கத்தரிக்காய் பொரிச்ச கறி கூடவே உருளைக்கிழங்கு ரோஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு சாலடோனு செய்து கொள்ள போகிறேன் கத்தரிக்காய் பொரிச்ச கறி வந்துட்டு சிலவங்க வேறு ஸ்டைல்லையுமே செய்வாங்க பட் எங்களோட வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி தான் செய்வோம் அந்த ரெசிபியை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன் கத்தரிக்காய் பொரிச்ச கறி செய்கிறதுக்காக வேண்டி நான் இந்தளவு சைஸில் உள்ள கத்தரிக்காய் தான் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணி எடுப்பேன் அப்போ தான் நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணிவிட்டு கத்தரிக்காயை முழுசாகவே சேர்த்து கொள்ளலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த கத்தரிக்காய் கறி செய்யும்போது உங்களுக்கு இந்தளவு சைஸில் கத்தரிக்காய் கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் வந்து பெரிய கத்தரிக்காய் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த கறியை வந்து ரெடி பண்ணி கொள்ளலாம் கத்தரிக்காய் பொரிச்ச கறி செய்கிறதுக்கு நாங்கள் கத்தரிக்காய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சூத்த இல்லாத நல்ல க்ளீனான கத்தரிக்காயாகவே பார்த்து வாங்கி கொள்ளுவோம் அதுலேயும் இது மாதிரியான சின்ன கத்தரிக்காயில் நாங்கள் செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாகவே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற எல்லா கத்திரிக்காயையுமே பழுது எதுவும் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளலாம் இனி இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் உப்பு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்கிறேன் அதுக்கப்புறமா நாங்கள் சேர்த்திக்கிற மசாலா கத்திரிக்காயோட உள்பகுதி எல்லாமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்குமே ஊற விட்டுறலாம் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ரோஸ்ட் செய்கிறதுக்காக வேண்டி 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன் அதை வந்து இந்த மாதிரி கியூப் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இனி இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையுமே ஒரு 15 மினிட்ஸ் வரைக்குமே ஊற விட்டுறலாம் சமையலுக்கு தேவையான எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா எல்லோ ரைஸ் குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி இந்த எல்லோ ரைஸோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க
ஹபி வந்து முதல் நாள் மார்க்கெட் போயிட்டு வரும்போது விளாம்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சிம்பிளாக ஒரு ஜூஸ் ஒன்று ரெடி பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மிச்சம் மீக்கிற வேலைகளை செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ ஜூஸ் ரெடி பண்ணிட்டிருக்கிறேன். இப்போ நான் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் கூலாக அதாவது சரி குடிச்சா தான் அது வந்து ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ ஜூஸ் எல்லாம் குடித்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு மஞ்சளில் பிரட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ரோஸ்ட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக ஒரு பேனில் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே ரெண்டு பச்சை மிளகாய், பாதி தக்காளி, அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கூடவே கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மிளகுத்தூள், அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இனி இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு கைகளால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளலாம். இதை வந்து அடுப்பில் வச்ச பிறகு ஒரு மூடியால் மூடி விட்டுட்டோன்னு சொன்னால் ரொம்ப குயிக்காகவே வெந்து வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் நாங்கள் சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திக்குது. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிற உருளைக்கிழங்கையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்து மறுபடியுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னால் எங்களோட சூப்பரான கிழங்கு ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். நாங்கள் ரெடி பண்ணிக்கிற ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் யம்மியான இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சதுக்கு அப்புறமா கத்தரிக்காய் பொரிச்ச கறி வந்து ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்காக ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு சட்டி சூடாகினதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சு வரும்போது ஒரு ஏலக்காய், ரெண்டு துண்டு பட்டை, மூணு துண்டு ரம்பை, ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா இது கூட பாதி பெரிய வெங்காயம், நீலவாக்கில் கட் பண்ண மூணு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டு கொள்ளலாம். இந்த அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு அரை டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து விட்டுட்டு மறுபடியுமே நல்லா வதக்கி விட்டு கொள்ளலாம். நல்லா வதக்கி விட்ட பிறகு இது கூட வந்துட்டு ஒரு கப் அளவு நல்ல திக்கான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், கால் டீஸ்பூன் சீரகத்தூள், கால் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இந்த கறிக்கு உங்களுக்கு இதை விட நல்ல கலர் தேவைப்படும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மஞ்சளை வந்து அதிகமாகவே சேர்த்துக்கொள்ளலாம். கூடவே தேவையான அளவு உப்புமே சேர்த்துட்டு உப்பு வந்து அளவு அரைக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. எங்களோட கறி வந்து இது மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுமே நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற கத்தரிக்காயை ஒவ்வொன்றா சேர்த்துக்கொள்ளுவோம். கத்தரிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னு சொன்னா எங்களோட ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் சூப்பரான கத்தரிக்காய் பொரிச்ச கறி வந்து ரெடி ஆயிடும். நான் வந்துட்டு இன்னைக்கு மண் சட்டியில சமைச்சிக்கிறதால கொஞ்சம் கிரேவியோட நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணினா தான் அது வந்து கொஞ்சம் லேட் ஆகி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். உங்களுக்கு வந்து இதை விட அதிகமான கிரேவி தேவைப்படும்னு சொன்னா நீங்க வந்து கத்தரிக்காயை சேர்த்து லைட்டா கொதி வரும்போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க. இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே நான் வந்து பீஃப் கறியுமே வந்து ரெடி பண்ணிட்டேன். பீஃப் கறியோட ரெசிபியும் வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இனி இது கூடவே ரொம்பவுமே சிம்பிளாக ஒரு ஃப்ரெஷ் கார்டன் செலட் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு வெங்காயம், ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், பாதி கியூக்கம்பர் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே கியூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனி இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக திக்கான தேங்காய்ப்பால் சேர்த்துக்கொள்கிறேன். தேங்காய்ப்பால் சேர்க்கறது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக தயிர் கூட சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இது எதுவுமே சேர்க்காம பிளெயினாக கூட செய்து கொள்ளலாம். ஃபைனலாக ஒரு பாதி லெமனை வந்து புழிஞ்சு சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் சூப்பரான சலட் வந்து ரெடி ஆகிடும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஜிஸ் எதுவுமே நான் இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்றது எனக்கு அவ்வளவா பிடிக்காது.
பட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே தெரிஞ்சதுக்கு பிறகு சாப்பிட்றது வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்குது. ஸோ என்ன மாதிரியே சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ ஃப்ரெஷ் வெஜிஸ் சாப்பிட்றது விருப்பம் இல்லாமல் இருந்து இப்போ ஓகே சாப்பிட்லான்னு சொல்லி டிசிஷன் எடுத்தவங்க யாரும் இருக்கிறீங்கன்னு சொன்னால் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நானுமே தெரிஞ்சுக்கொள்கிறேன். ஸோ இன்றைக்குரிய லஞ்ச் எல்லாமே சமைச்சு முடிச்ச கையோடய பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையலுக்கு எடுத்திருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ள போகிறேன். இது மாதிரி சமையல் முடிஞ்ச கையோடய எங்களோட சமையலுக்கு பயன்படுத்தின பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு வேலை வந்து ரொம்பவும் சுலபமாக இருக்கும். அது கூட எப்போவுமே கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாகவே இருக்கும். எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்த பிறகு இன்றைக்குரிய லஞ்ச் எல்லாத்தையுமே நான் வந்து பிளேட்டிங் செய்துட்டு இருந்தேன். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து எங்களோட சிஸ்டரை வீட்டுக்கு போக வேணும். பிகாஸ் இன்றைக்கி எங்களோட சிஸ்டர் மகனுக்கு வந்து சுன்னத் கல்யாணம் செய்ய போகிறாங்க. ஸோ சுன்னத் செய்கிறதுக்காக வேண்டி ஈவினிங் 5 தான் டாக்டர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நானும் என்னோட ஹபியும் வந்து போக வேணும். இந்த வீடியோ கிளிப் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மூதூர் வீட்டில் எடுத்தது. கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு முதல்ல எங்களோட மூதூர் வீட்டில் நாட்டியிருந்த கொய்யா மரத்தில் இன்றைக்கி தான் அதோட ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் வந்து எடுக்க போகிறோம். மொத்தமாகவே மரத்தில் வந்து 3 தான் இருந்துச்சு, மற்ற 2 பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஞ்சு. இது மட்டும்தான் ஹார்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருந்துச்சு. எங்களோட மூதூர் வீட்டில் இப்போ வந்து என்னோட அம்மாவும் பாப்பாவும் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இதை ஹார்வெஸ்ட் பண்ணாமல் நான் வரும் வரைக்குமே பாதுகாத்து வச்சுருந்து எங்கிட்டையே ஹார்வெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட்ன்றதுனாலே தெரியல கொய்யாப்பழம் வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் தங்கச்சியில் 2 பிள்ளைங்களுமே வந்து வெடிக்காய் பிச்சுட்டு வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நானுமே அவங்களோட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தேன். நாங்கள் சின்ன பிள்ளை அரிக்கிறப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காயை பிச்சு நாக்கில் வச்சோம்னு சொன்னால் எச்சில் பட்டி அதை வந்து வெடிச்சிடும். பட் இவங்க வந்து ரொம்பவுமே குட்டியாக அரிக்கிறதால இவங்களுக்கு வந்து நாங்கள் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கல. ஸோ அதனால் தண்ணியில் இந்த காயை வச்சு வெடிச்சு விளையாடுறதுக்கு சொல்லி கொடுத்துருந்தோம். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வெடிக்காய் வச்சு விளையாடித்தான் இருந்திருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் இந்த வெடிக்காயை வச்சு விளையாடிக்கிறீங்கன்னு சொல்லி எழும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது கூடவே இந்த வெடிக்காயை நீங்கள் வேற ஏதாவது சரி பேர் சொல்லி சொல்லுவீங்களா அல்லது வெடிக்காயின்னு தான் சொல்லுவீங்களான்னு கூட கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட தங்கச்சிட்ட பிள்ளைகளோட விளையாடிட்டுல டைம் போனதே தெரியல. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட சிஸ்டரோட மகன் சுன்னத் கல்யாணத்துக்கு வந்து போயிருந்தோம். எங்களோட ஃபெமிலியில் இந்த மாதிரியான சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ் நடக்கிறப்போ தான் எங்களோட ஃபெமிலியில் உள்ளவங்க எல்லாருமே ஒன்று சேருவோம். அது கூடவே நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி எங்களோட ஃபெமிலியுமே வந்து ரொம்பவுமே பெரிய ஃபெமிலின்றதுனால இந்த மாதிரி கெட் டுகெதர் ஆகும்போது கிடைக்கிற சந்தோஷமே வந்து ரொம்பவும் பெருசாகவே இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்து டான்ஸ் பண்ணினவருக்கு தான் நாங்கள் வந்து சொன்னது வைக்க போகிறோம். அவர் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முதல்ல எல்லாரையுமே ஹக் பண்ணி சலாம் கொடுத்துட்டு போயிருந்தார்.
அவரை கொண்டு போயிட்டு டாக்டர்கிட்ட சொன்னது வச்சுட்டு வரும் வரைக்குமே நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து நிறையவே பேசிட்டு இருந்தோம். நிறைய நாளைக்கு பிறகு இந்த மாதிரி கெட் டுகெதர் பண்ணும்போது எல்லாருக்குமே ரொம்பவுமே சந்தோஷமாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. அண்ட் அது கூடவே இந்த மாதிரியான விசேஷங்களை வந்து ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறது உங்களில் எத்தனை பேருக்கு ரொம்பவுமே பிடிக்கும்ன்றதை எழும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிற இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ இறுதி வரை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.